வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பை செல் பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ப்ளஸில் இருந்தது, வெள்ளிக்கிழமை ரொம்ப மைனஸ். அதுக்கு முந்தின நாள் நல்ல ப்ளஸில் இருந்தது. இன்றைக்கி ப்ளஸில் இருந்தாலும் எல்லா ஷேரும் ஏறிச்சின்னு சொல்ல முடியாது, சில குறிப்பிட்டது தான் நல்லா மேலே ஏறிப்போச்சு. இது காலையில் வந்து பை கால் கொடுத்துருந்தாங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸுக்கு. இன்றைக்கி தான் அதை ஆட் பண்ணி ஃபாலோ பண்ணி இது பண்ணிகிட்ருக்கேன். 200 ரூபா வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் ஹையில் தான் இருக்குது இப்போ ப்ரைஸு. அது இடையில 150லேருந்து தான் ஏறி 185-190 கிட்டே வந்திருக்கு. ஏபி கேபிட்டல் ஏற்கனவே நான் வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 170-175 அந்த ரேஞ்சில் இருக்குது. 195 போகும் அப்படின்னு டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஏறிச்சு. அது மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இது வந்து 90-95லலாம் இருந்தது. 100 வரைக்கும் வாங்கி நான் 95ல வாங்கி 99-100 செல் பண்ணேன். அதுக்கப்புறம் 104 போச்சு. இப்போ வந்து 107-104 அந்த ரேஞ்சில் இருக்குது. 120 வரைக்கும் போகும் அப்படிங்கிறாங்க டார்கெட்டு. நமக்கு அந்த குறைஞ்ச ரேட்டில் நம்ம பார்த்ததுனால திருப்பி 100-98-95 அந்த மாதிரி வந்தால் வாங்கலாம் மார்க்கெட் கரெக்ஷன்லன்னு நினைக்கிறேன். ஐஎக்ஸ் இது இடையில வந்து 150லேருந்து ரொம்ப இறங்குச்சு. 125 வரைக்கும்லாம் ஏதோ பேட் நியூஸ் இருந்ததுன்ட்டு ரொம்ப இறங்குச்சு. திருப்பி இப்போ ஏறி 150 அந்த மாதிரி இருக்குது. 175 வரைக்கும் போகும் அப்படிங்காங்க. இது என்டிபிசி மாதிரியான ஒரு இது தான். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். கோல் இண்டியா வந்து ரிசல்ட்டு ப்ராஃபிட்லாம் ட்ராப் ஆகிருக்குனால இன்றைக்கி கோல் இண்டியா வந்து 6 ரூபா மைனஸ் இருந்தது. நான் இன்னுமே இறங்கினா அதை வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இன்றைக்கும் ரயில்வே காசு தான் முதல்ல ஓப்பனிங்லேயே ஏறிச்சு. சரின்னு ஒரு 10 ஷேர் வாங்கிட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டோம், செல் பண்ணியிருக்கோம். 10 ஷேருங்கிறதுனால அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்லாம் ரொம்ப கம்மி தான். 22 ரூபா, 14 ரூபா. அப்புறம் இது கொஞ்சம் கூட்டி விற்றதுனால 32 ரூபா. பட் இந்த 141-125 தான் போச்சு ஹை. அதுக்கப்புறம் ரொம்ப ஹை போகல. அதுக்கப்புறம் 10 வாங்கினேன், அது வந்து ரேட்டு ஏறலை, ஹோல்டு பண்ணேன். அதுக்கப்புறம் 1 ரூபா கம்மியாக 10, திருப்பி 1 ரூபா கம்மியாக 10 அப்படி வாங்கிட்டே வந்தேன். அது வந்து ரொம்ப விலை கூடவே இல்லை. சரி இருக்கட்டும்னு டெலிவரி எடுத்துட்டேன். கடைசியாக வாங்கின 10 வந்து லோயர் சர்க்கியூட்டில் முடிச்சுருக்காங்க. 50 ஷேர் ஸோ டெலிவரியில் இருக்குது. 10 ஷேராக மேபி தொடர்ந்து லோயர் சர்க்கியூட்டும் போகலாம், இல்லை நாளைக்கு திடீர்னு திருப்பியும் ப்ளஸில் ஏறி அது போகலாம். அது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். அப்புறம் அதானி கேஸ் இன்றைக்கி 5% லோயர் சர்க்கியூட்டு. நான் பொதுவாக வந்து அதானி கேஸு, க்ரீனு, டோட்டல் இது டிரான்ஸ்மிஷன், அதானி என்டர்பிரைசஸ் மட்டும் வாங்க மாட்டேன், டிரான்ஸ்மிஷன் வில்மர் வச்சுருக்கேன், அப்புறம் இது வச்சுருக்கேன். அதான க்ரீன் முன்னாடி வாங்கி இது பண்ணால் இப்போ மேலே ஏறிடுச்சு, அது இல்லை. என்டிடி வச்சுருக்கேன், அம்புஜாவும் விலை கூட்டிகிட்டு அது இப்போ கையில் இல்லை. அதானி போர்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி 1 ஷேர் தான் வாங்குவேன் 872. அடுத்த நாள் 5% லோயர் சர்க்கியூட் போட்டுச்சுன்னா ஒரு 40-45 ரூபா இறங்கும். அப்போ 1 ஷேர் வாங்கிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஷேராக நீங்கள் வாங்கிட்டே வந்தீங்கன்னா திருப்பி தொடர்ந்து அது அப்பர் சர்க்கியூட் போகும் ஒரு 4 நாள். அப்படி போச்சுன்னா அந்த மாதிரி 872 நீங்கள் வாங்கியிருக்க ஷேரை வந்து 1000 ருபீஸில் விற்கிற மாதிரி வரும். அப்போ வந்து ஒரு ஷேரே வந்து உங்களுக்கு 20 ரூபா டிபி சார்ஜஸ் போக 100 ரூபா கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வந்து இதை சும்மா ஒவ்வொரு ஷேராக வாங்கி அக்குமுலேட் பண்ணலாம். மொத்தமாகலாம் வாங்கினீங்கன்னா அது அப்படியே மூமெண்ட் இல்லைன்னா இதாகிடும், பணம் லாக் ஆகிடும். அப்புறம் இது ஜிஐசி ஏற்கனவே நான் சொன்னல, இந்த இன்சூரன்ஸ் இது 177 வாங்கியிருந்தேன். நேற்று கொஞ்சம் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் இன்றைக்கி இறங்குச்சி தெரியுன்னு திருப்பி 170-110 வாங்கிட்டு 171-120 விற்றேன். திருப்பியும் இன்னொரு 170 வாங்கினேன், ரொம்ப கூடலை. ஸோ ஒரு 10 ஷேர் தான் நமக்கு வேணும், 20 ஷேர் வேண்டான்னு 10 ஷேர் விற்றுட்டு 10 ஷேர் மட்டும் கையில் வச்சுக்கிட்டேன். 170-110 டெலிவரி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மணப்புறம் வந்து திருப்பி நல்லா கூடிச்சு. ஏற்கனவே வந்து நான் 108 கிட்டே வாங்கியிருந்தது, என்கிட்ட இருந்தது நேற்று வாங்கினது, அதை 115 விற்கலான்னு நினச்சேன். அப்புறம் அது அப்படியே மூமெண்ட்லேயே இருந்தது. சரின்னு ஒரு 20 ஷேர் 110 வாங்கினேன். கொஞ்சம் அது மார்க்கெட்டில் அது நல்லா ஏறிச்சு மணப்புறம். ஸோ அதை விற்றுட்டேன். இன்றைக்கி வாங்கி இன்றைக்கி விற்றுருக்கேன்.
2 ரூபா 35 காசு 20 ஷேருக்கு 47 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது ரொம்ப நல்லா இருக்குது ஹார்ட்வின். இது வந்து ஆக்சுவலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், 254 போனஸும் ஸ்ப்ளிட்டும், அதாவது 10 ஷேருக்கு 100 ஷேராக அதை ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. 394 ரூபாவில் இருக்கிறது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்கன்னா 39 ரூபான்னு வந்துடும் அதோடய ப்ரைஸ். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் ஒரு 30 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது 30 வந்து 300 ஷேர் ஆயிரும். அப்புறம் ஒரு ஷேரு 3 ஷேருக்கு 1 ஷேர் போனஸு. ஸோ 300 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 100 ஷேர் போனஸ் கொடுப்பாங்க. அதனால் நான் ஒரு 30 ஷேர் வாங்கி வச்சுருக்கேன். அது முதல்ல 284 இருந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ரெண்டே ட்ரேடிங் டேயில் 350 கிட்ட வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. எஸ், ஸோ நான் வாங்கும்போது எனக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு நான் வாங்கும்போது 363 வாங்கினேன். 63-ல் 65-ல் அந்த மாதிரி ஒரு 30 ஷேர் வாங்கியிருக்கேன். நல்ல ரேட்டு தான். ஸோ இப்போ வந்து எனக்கு இது ஏறி போகும்போது 397-94 இந்த மாதிரி 30 விற்றுடலாமா, இல்லை வச்சுருந்த அந்த போனஸு ஸ்ப்ளிட்டெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கொஞ்சம் குழப்பம்தான். இன்றைக்கி சும்மா விற்று பார்த்தேன் ஒரு 10 ஷேர். ஏன்னா நேற்றுக்கும் இந்த மாதிரி மேலே போயிட்டு அப்புறம் இறங்குச்சு. ஸோ இன்றைக்கி விற்று பார்த்தேன், 94-ல் விற்றுச்சு, அப்புறம் இறங்குச்சு, திருப்பி 92-ல் வாங்கிக்கிட்டேன். அப்படி விற்றுட்டு வாங்கினோம்னா நமக்கு வந்து இன்ட்ராடேன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு 10 ஷேருக்கு 20 ரூபா கிடச்சிது. அப்புறம் அதுலேயே வந்து திருப்பியும் இறங்கிச்சு அது. உடனே நான் ஏற்கனவே இருக்க 30 ஷேர் போக அடிஷ்னலாக இன்னொரு 10 ஷேர் வாங்குவோம், 40 தான் இருக்கட்டும், அதை பற்றி என்ன அப்படின்ட்டு வாங்கினேன். 386-10 மார்க்கெட் முடியும் போது அது திருப்பி 390 போச்சு. சரி, வாங்கினது அப்படி விற்றுருவோம் அப்படின்னு விற்றேன். ஸோ 10 ஷேருக்கு 40 ரூபா. அப்புறம் ஜிஎம்டிசி நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். ரொம்ப மூமெண்ட் இல்லாமல் தான் இருந்தது அந்த குஜராத். இது 3 ஷேர்ஸ் மொத்தமாக அது வந்து ஜிஎம், ஆனால் ஜிஎஸ்எஃப்சி ஃபெர்டிலைசர்ஸ்னு வரும், இது மினரல்ஸ்னு வரும், இன்னொன்று பெட்ரோல் கேஸ் வரும். எல்லாமே நல்லா ஏறிடுச்சு. அதனால் அதில் ரொம்ப ட்ரேட் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உண்டு கருத்து. சரி, இருந்தாலும் ஒரு 10 ஷேர் தான் நம்ம வாங்குறோன்ட்டு முதல் நாள் ஒரு 10 வாங்கியிருந்தேன். அடுத்த நாள் அந்த மார்க்கெட்டை வெள்ளிக்கிழமை அடித்த அன்றைக்கி 152-க்கு ஒரு 10 ஷேர் வாங்கியிருந்தேன். ஸோ சும்மா கோட் பண்ணி வச்சுருந்தேன், நான் அதை கூட கவனிக்கல. நீங்கள் மார்க்கெட்டை ஏறி மேலே போயிட்டே இருந்தோன்னு நான் கோட் பண்ணியிருந்தேன் 158-னு. அந்த ரேட்டில் அது செல் விற்றுருச்சு. அது அப்படியே விட்டாலும் நமக்கு ப்ராஃபிட் தான். அப்புறம் பார்த்தேன் அது இறங்குச்சு. இறங்கினோன்னு திருப்பியும் பை பண்ணிக்கிட்டேன். ஸோ கையில் இருந்த டெலிவரியை விற்றுட்டு திருப்பி நான் பை பண்ணதுனால அது இன்ட்ராடேனாக ஆயிடுச்சு. அதில் ஒரு 24 ரூபா கிடச்சிது. எதிர்பார்க்காமல் கிடச்சது இது தான், விஎஸ்எஸ்எல் வர்தமான் ஸ்பெஷல் ஸ்டீலு. இது வந்து போனஸ் ஷேர் கொடுக்குற ஸ்டாக்கு. 5-10, 5-10 என்கிட்ட 407 ரூபாயிலிருந்து 359 ரூபா வரைக்கும் நான் வாங்கினேன். இப்போ அடிக்கடி இது விலை கூடுது, விலை கூடுறப்பெல்லாம் விற்கிறேன், திருப்பி விலை கூடுறப்போ வாங்குறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு அது வந்து நான் 364 ரூபாய்க்கு என்ன வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன், 69 ரூபாய்க்கு வச்சுருந்தேன். அந்த இருக்கேன்ல 79 ரூபா போச்சு. முதல்ல ஒரு 5 ஷேரை விற்றேன். மார்க்கெட் முடியும் போது தான் இது எல்லாமே நடக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக. அப்புறம் பார்த்தா 374 என்கிட்ட 10 ஷேர் இருக்குது, அது 86 போகுது. உடனே ஒரு 10 ஷேரை விற்கிறேன். அடுத்து பார்க்குறேன் என்கிட்ட அடுத்த ஹோல்டிங் 380 ரூபாவில் இருக்குது, அது 380 ரூபா 89க்கு போகுது. அந்த 5 ஷேரை விற்ற 389, எல்லாமே ப்ராஃபிட்டு. பார்த்தீங்கன்னா முதல்ல விற்றதில் 50 ரூபா ப்ராஃபிட்டு, ரெண்டாவது விற்றதில் 120 ரூபா ப்ராஃபிட்டு, 20 ரூபா டிபி சார்ஜஸ் போயிடும், ஸோ 100 ரூபா ப்ராஃபிட்டு. மூணாவதாக விற்றதில் 45 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100, 150, 200 ரூபா கிடச்சிருச்சு. இது 389 போயிட்டு மார்க்கெட் முடியும் போது 377 காமிச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஓப்பனிங்கில் 370-375 அந்த மாதிரி இருந்ததுன்னா திருப்பி ஒரு 10 ஷேரை நம்ம வாங்கிக்கணும். ஸோ இது வந்து இதுதான் ட்ரேடிங் பண்ணுற மெத்தடு. நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், இந்த மாதிரி பண்ணதுனால இதில் வந்து எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக 45, 100, 50 இந்த மேலெல்லாம் ஹார்ட்வின்லாம் பண்ணதுனால எல்லாமே சேர்த்து இன்றைக்கி 400 ரூபா கிடச்சிது. நேற்றுக்கு ஒரு 400 ரூபா கிடச்சிது. முந்தானாத்தி 800, அதுக்கு முந்தினால் 500, அதுக்கு முந்தினால் இந்த 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்குமே 2600 ரூபாயோ 500, 500, 1000, 1800, ஒரு 800, 400. ஆமாம், 2600 ரூபா கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஸ்டாக் பண்ணுறீங்க, எப்படி அதை ட்ரேட் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் சர்ப்ளஸ் பணம் இருந்தால் மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி அதை செய்யுங்க.
ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துக்கு தேவையில்லைன்னா அதை அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுபோக டிஸ்க்ளைமர், இதில் உள்ளதை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. நான் செய்கிற ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்ட்ராட்டஜி, உங்களுக்குன்னு வேறு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம், அதனால் நீங்கள் அதுபடி பண்ணுங்கள். பொதுவாக சில ஸ்டாக்ஸை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து நல்லா இப்போ மூமெண்ட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ்னால் என்னெல்லாம் சொல்லுவேன்னா, ட்ரிவேணி டர்பைன். இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் சொன்னேன், போன வீடியோவில் 340 வாங்கிட்டு அவசரப்பட்டு நான் 47 விற்றேன், அது 58 போயிடுச்சு. இன்றைக்கெலாம் 395 வரைக்கும் போச்சு. அது கிட்டத்தட்ட ஒரே ஸ்ட்ரெச்சில் 360 கிட்டலாம் இருந்தது. 69, 70, 75, 80, 85, 90, அதுக்கு மேலேயுமே போச்சு. 30 ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துச்சு. டாடா மோட்டார்ஸ் அது 400 அந்த மாதிரி ப்ரைஸில் இருக்கும். டாடா மோட்டார் டிவிஆர் வந்து 200 தான், அதுவும் இன்றைக்கி நல்லா ஏறிச்சு. பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அது மேலே தான் இருக்குது, ரொம்ப இறங்கவே இல்லை. அதே மாதிரி இது டிட்டாகர் வேகன்ஸ் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன், ரொம்ப மூமெண்ட் இல்லை, பட் அது ஃபியூச்சர்லாம் நல்லா போகும். ரயில் விகாஸ் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் பார்த்துக்கிடுங்க, ஏன்னா லோயர் ஃப்ரீஸ் போயிருக்கு, இன்னும் தொடர்ந்து அது இறங்கக்கூடும் இல்லை ஏறக்கூடும். அதனால் 5-10 ஷேர் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா பிரச்சனை கிடையாது. மொத்தமாக அது ஏறுது அப்படின்னு 100, 500, 1000 அந்த மாதிரி ஷேர்ஸ் வாங்கினீங்கன்னா உங்கள் பணம் லாக் ஆகிரும், அதனால் இது பண்ணுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கு, அந்த ஹார்ட்வின் அந்த நான் வாங்கியிருக்கேன்ல, இந்த விஎஸ்எஸ்எல்லும் நீங்கள் வாங்கலாம். போனஸ் 1:1 இருக்குது, அதனால் வால்யூம் கம்மியாக நடந்தாலும் நல்லா ஏறுது. இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஷேரு. நீங்கள் 10 ஷேர் வாங்கினாலே உங்களுக்கு 100 ஷேர் அதுக்கு இது கொடுத்துட்றாங்க ஸ்பிளிட் வரும்போது. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற 30 ஷேருக்கு 1 ஷேர் அப்படிங்கும்போது, நீங்கள் 100 ஷேர் வச்சுட்டிங்கன்னா அதுக்கு 30 ஷேரு போனஸ் கொடுப்பாங்க, 130 அது மாறும். இது என்ன 400 மேலே கூட போகும். எனக்கு 363 வாங்கி இப்போ 395 அப்படிங்கிறது ப்ராஃபிட் தானே, ஒரு ஷேருக்கே 30 இருக்குது, 30 ஷேருக்கு 900 இருக்குதுல்ல. ஸோ போனஸ் ஸ்பிளிட்டுன்னு இல்லாமல் இப்போ இந்த ரேட்டில் விற்றாலுமே 1000 கிட்ட 30 ஷேரில் நமக்கு ப்ராஃபிட் இருக்குது. வெயிட் பண்ணால் இன்னும் அது விலை கூடி மேலே போகிற மாதிரி தான் தெரியுது, 400 அந்த மாதிரி. ஸோ இதை பாருங்கள், ட்ரிவேணி டர்பைனு, ஹார்ட்வின்னு, விஎஸ்எஸ்எல் நல்லா இருக்குது, ஜேஎஸ்எல்னு ஒரு ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் அது நல்லா இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் வீடியோ. ஆமாம், எந்த வீடியோனாலுமே கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் வருது, இது முழு வீடியோவாக போடுறேன், 12 நிமிஷம் வருது, பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்கிறவங்களுக்கு வீடியோவை செய்ய விரும்புகிறவங்க பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கும் இது பண்ணுங்கள். அதுபோக நீங்கள் யூடியூப்பில் நிறைய ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற எல்லா வீடியோஸையும் முழுமையாக கேளுங்கள் எல்லா தகவலும். அப்புறம் படிக்கிறதும் படிங்க, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி மணி கண்ட்ரோல் ஆப் இல்லை கூகுளில் எது இல்லைனாலும் நீங்கள் எந்த ஸ்டாக் பற்றினாலும் படிக்கலாம், எல்லா வகையிலையும் படிச்சுட்டு நீங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு நல்ல அட்வைசர், ஃபைனான்சியல் அட்வைசர் யாராவது கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத பணம்னு நான் சொல்கிறேன்ல, அந்த பணத்தை தான் இதில் போடணும். போட்டால் 3 வருஷம் 5 வருஷம் அந்த பணம் எடுக்க வேண்டாங்கிற பணத்தை தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் எல்லாம் புரிஞ்சு செய்யுங்க, இது எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான் அப்படிங்கிற அந்த டிஸ்க்ளைமரையும் நான் திருப்பி சொல்கிறேன். நான் வாங்குகிற ரேட்லேயே வாங்கி, நான் வாங்குகிற ரேட்லேயே விற்கணும்னு நினைக்காதீங்க. நான் குயிக்காக ஒரு 5 செகண்டில் கூட ஒரு ஷேரை ஒரு ப்ரைஸில் வாங்கிட்டு ஒரு ப்ரைஸில் விற்றுருவேன். இப்போ இதெல்லாம் மார்க்கெட் முடிகிறப்ப நடந்தது, பார்த்தீங்கன்னா தெரியும், 386 பத்து வந்ததுன்னா 94 இருந்தது, பார்த்தீங்கன்னா தெரியும்ல, 94 இருந்து 86 வந்ததுன்னா எனக்கு சீப்பு, கிட்டத்தட்ட இதில் ஒரு 4 அதில் 4 8 குறைஞ்சிருக்குன்னு அந்த ஷேர் நான் வாங்கினேன். அது இப்படி 100 கூடலாம் எனக்கு தெரியாது. வச்சுருந்து நாளைக்கு ஒருவேளை 400 கூட போகலாம், அப்படியும் விற்கலாம். சரி, இன்றைக்கி விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி விற்று 40 எடுத்துட்டேன். 86 வாங்கி அதை பொறுமையாக வச்சுருக்கிற அளவுக்கு பணம் இருந்து ஹோல்டு பண்ணிங்கன்னா 400 மேலே போய் கூட நீங்கள் விற்கலாம், இல்லை போனஸ் வந்து கூட அந்த டேட் அனௌன்ஸ் ஆகி கூட நீங்கள் விற்கலாம். அந்த மாதிரி முடிவுகள் வந்து ஆளுக்கால் மாறுபடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.